வேலவன் பின்றாங்க நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அஃபோர்டபிளா இருக்கு அடிக்கடி வாங்க வேலவன் ஸ்டோர் மாஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஸ்ரீ கே ஆர் என் ராஜ்குமார் ஜி ராஜேஷ் குமார் ஜி ஹி வில் பீ ஸ்பீக்கிங் இன் தமிழ் ரெஸ்பெக்டட் டெப்டி சேர்மன் சார் ஐ அம் ப்ரவுட் டு டெலிவர் மை மேடின் ஸ்பீச் இன் மை மதர் டங் தமிழ் சான்றோர்கள் நிரந்தரிக்கின்ற இந்த அவைக்கு என்னை தேர்வு செய்து அனுப்பிய எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை இந்த நேரத்தில் நான் பெருமையுடன் வணங்குகிறேன் இளநரணி எழுச்சி நாயகனாக விளங்குகின்ற எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களை இந்த நேரத்திலே நான் வணங்குகிறேன் மேலும் என்னுடைய பதவியேற்ற நாளில் விவசாயிகளின் போராட்டத்தின் காரணமாக திரும்ப பெற்ற வேளாண் சட்டங்களுக்காக திரும்ப பெறுகின்ற வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக மத்திய அரசாங்கம் இந்த அவையிலே சட்ட முன்மொழிவை தாக்கல் செய்தது அதை நான் பதவியேற்ற நாளிலே செய்த அந்த சட்ட முன்வடிவு என் வாழ்நாளிலே நான் அதை ஒரு பெருமையாக கருதுகிறேன் மேலும் அதே நாளிலே 12 இந்த அவையிலே இருக்கின்ற 12 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவாலாகவும் நான் கருதுகிறேன் இன்று நாம் நேற்றைய தினம் நம் நாட்டினுடைய முப்படை தலைவர் தலைமை தலைவர் பிபின் ராவ் அவர்கள் எங்கள் மாநிலத்திலே நீலகிரி மாவட்டம் குன்னூரிலே ஹெலிகாப்டர் விபத்தால் நேற்றைய தினம் மரணம் அடைந்தார் அதற்கு இன்று காலை இந்த அவையிலே நாம் இரங்கலை தெரிவித்திருந்தோம் ஆனால் நேற்றைய தினமே எங்களுடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு மீட்பு பணிகளை உடனடியாக துரிதப்படுத்தினார் அது மட்டுமல்ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நேற்றைய தினம் மாலை 5 மணிக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற இராணுவ பயிற்சி கல்லூரிக்கு சென்று தன்னுடைய இரங்கலை பதிவு செய்தார் இன்று காலை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஊட்டிக்கு சென்று This is my maiden speech sir I am speaking in the rule of the house, Rajesh Kumar ji. I understand, please. This is your maiden speech. You can speak up to 10 to 15 minutes, okay. But you have to speak on the bill. Okay. Please appreciate. I'm thanking our leader. எங்கள் தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் Let him continue இன்று காலை நம்முடைய தலைமை ஸ்பீச் வித் மடி ப்ளீஸ் ராஜேஷ் குமார் ஜி ப்ளீஸ் கண்டினியூ இன்று காலை எங்களுடைய தலைவர் முப்படைகளின் தலைமை தளபதி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரோடு அவர் மனைவி உட்பட 12 வீரர்கள் இன்றைக்கு இந்த நாட்டிற்கு இன்னொரு தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களது உடலை டெல்லிக்கு பத்திரமாக அனுப்பிவிட்டு தான் எங்களுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னை திரும்பி இருக்கிறார் என்பதை இந்த அறைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் I am, I have told him, please. Please come to the bill. Rajesh Kumar ji, please keep on the bill. Other things are not going on record, only you are going on record. Please keep on the bill. I have given you enough time. I have allowed you. You must be fair. Thank you. Please, yes. எங்களது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை இந்த நேரத்திலே நான் வணங்குகிறேன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற நெறிமுறைகளை எங்களுக்கு வகுத்தளித்த பேரறிஞர் அண்ணா அவர்களை நான் வணங்குகிறேன் 1962 இந்த அவையிலே எங்களுடைய அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த அவையிலே உறுப்பினராக இருந்தார் அதே அவையிலே இன்றைக்கு நானும் உறுப்பினராக இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் தமிழினத்தின் தலைவராகவும் பெரியார் அண்ணா ஆகியோருடைய கனவுகளை நினைவாக்கிய தலைவர் எங்களுடைய தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக appreciate he is just talking about his leader சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக அமைக்கப்பட்ட மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள்
அது மட்டும் இல்ல ப்ளீஸ் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை I told him I have told him is coming to it பெண்களுக்கு சட்டத்திலே சம உரிமை சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் honorable member honorable rajesh kumar ji I've taken your point I've noted your point I've noted both of your points you're making 1980 rajesh kumar ji would you listen to me for a minute will you listen to me a minute Just listen to me for a minute, sir. Honorable member, I'm not responding to you. Please, listen to me for a minute. It's your maiden speech. The more it provocates, it will not serve any ends. We are discussing on the NIPA bill. It will be wonderful on your maiden speech. I've told you 10 to 15 minutes you can speech. Speak on the NIPA. Speak on the legislation. It will be lovely. We'd like to hear you. Please. Sir, Honorable Deputy Chairman, please, Honorable Member. Please continue. Please help from the same. I am speaking to him. Speak is the it is not Tamil Nadu legislative assembly appreciate whatever appreciate. Bill he can speak the bill honorable minister I have told him honorable minister sir. Told him right please rajesh kumar ji please sir. please honorable member please sir. It's your maiden speech 10 to 15 minutes you have time please focus on the legislation thank you respected honorable respected sir I know it is my maiden speech in these opportunities I thanks my leader this is please permitted it okay tamilagathin mudalavaraga irunda bodhu engalude thalaivar kalainar avargal pengalukku sottile sama urumai sattai niraveetri miga periya varlaatru saadhanigalai purindar adu mattumalla thalaivar kalainar avargal vivasaayigalinudaiya thoyarathai purinda vivasaayigalinudaiya thoyarathai unarnda miga periya thalaivar 1989 ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கி இந்த நாட்டிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் ராஜேஷ் குமார் ஜி அது மட்டுமல்ல 2006 ஆம் ஆண்டு விவசாய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்து விவசாயிகளுடைய வாழ்விற்கு அச்சாரமிட்ட தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ராஜேஷ் குமார் ஜி few minutes 2 minutes உழைப்பு 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 என்று உழைப்பிற்கு மறு உருவமாய் மக்களின் உரிமைக்காக போராடி நிசாவில் சிறை சித்திரவதைகளை அனுபவித்தவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் 1996 ஆண்டு சென்னையினுடைய மேயராக இருந்த காலகட்டத்தில் சென்னையை சிங்கார சென்னையாக உருவாக்கினார் அது மட்டுமில்லாமல் சென்னையினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிய பெருமை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு சார் தமிழகத்தை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக நாள்தோறும் உருவாக்குவதற்காக எங்கள் தலைவர் பாடுபட்டு வருகிறார் அவர் இந்த அவையிலே நான் பெருமையாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எலெக்டட் சிஎம் நாட் செலக்டட் சிஎம் என்பதை இந்த அவையிலே நான் பெருமையாக நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி அண்டர் தி டெமோக்ரசி Rajesh Kumar ji, what is happening is your maiden speech is going to be provocated unnecessarily. I now speak. So please speak on the bill. Now I speak. Please speak on the bill. I'm repeatedly requesting you. If you don't speak on the bill, unnecessarily your maiden speech is going to get interrupted. Would you like that? Please. This is not fair. Neighbor, India. Please speak on the bill, right? Because your maiden speech is getting wavered. Your time is going. Your 8 minutes gone. You have only 5-6 minutes left. Okay. India. Marindiyal. Rajesh Kumar ji, let me just cite you a certain rule that we have. It's at 110, scope of debate. The discussion or motion that the bill be passed shall be confined to the submissions of arguments either in support of the bill or the rejection of the bill. So I would really appreciate it. It's a maiden speech. You're speaking very well. You're speaking nicely. We want to hear you. So you'd kindly refrain. Thank you, sir. I obey your order. I obey your advice. Now I speak in bill. Please allow.
I obey the deputy chairman order and I obey the please allowed to speak. Yeah, sure. If you speak anything which is not within the ambit of the bill, does not go on record. You know? Okay. So, thank you. Please. In the India Marindial Kalvi Matrum Arachi Nirvatunakana in the Satta Munvadivai in the Arasanga Mudalile Arimukapurthia and the Sulalile Yerkanaway the Pharmaceutical Institute of Research Organization Le STST SCST Premier Kiranda Governor of Body and the Governor of Body Le SCST Kiranda Pranidituakitai Nikirandargal Pin in the Satta Munvadivu Standing Committee, Nelaikuluke, Parliament and Nelaikuluke, Centre Pin, Anga, Talevara Girka Kudia, Uripanakalam, Sutikati, Parahe, SCSTK, in the Purani Tuatai, in the Arasangam Indrike, Alitrikirat, Adamatumula, Nan, in the Arasangatai Mundrai, Ketu Kulvade, Ningal, Arivipode, Silatitangal, Irikirat, Udarnath Chola Vendimendrag, in the India Marindiel. மற்றும் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்திலே எங்கள் தமிழகத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மதுரையிலே அறிவிப்போடு நிற்கிறது இன்னும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை நான் அரசாங்கத்தையும் சுகாதாரத்துறை இது இந்த நிறுவனமானது அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் பெட்ரிலைசர்ஸ் நான் ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சரை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்வது மதுரையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு உடனடியாக நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த கட்டுமான பணியை துவங்குமாறு உங்களை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த நிறுவனமானது நெய்பர் நிறுவனமானது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் திஸ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் எ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இதிலே இந்த கவர்னர் ஆஃப் பாடி ஆர் அனதர்வைஸ் தி கவுன்சில் ஆஃப் பாடி இதை நாம் அதிலே பிரதிநிதித்துவத்தை இங்கே அதிலே உறுப்பினர்களை நியமிக்கின்ற போது இந்தியாவில் இருக்கின்ற மற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்களையும் இதில் இந்த கவுன்சிலில் கொண்டு வர வேண்டும் இதை எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டால் இது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியாவிலே நிறைய அதிகமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் பல்வேறு துறையின் கீழ் இயங்குகிறது குறிப்பாக சுகாதாரத்துறையிலே பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கிறது இந்த நிறுவனமானது கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கின்ற ஆராய்ச்சி நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலே பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கின்றது இந்த ஆராய்ச்சி நிறுவனங்களிலே இருக்கின்ற நிர்வாக ஆராய்ச்சியாளர்களை ஒவ்வொரு ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் கவர்னர் ஆஃப் பாடியிலே அவர்களை ரெப்ரசன்டேஷன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்தியாவிலே மேற்கொள்ளப்படுகின்ற ஆராய்ச்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கொரோனா காலத்திலே நாம் மருத்துவத்தை மருந்து புதிய மருத்துவ அதற்கான தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக நாம் கஷ்டப்பட்டோம் அப்பொழுது ஒவ்வொரு ஆராய்ச்சி நிறுவனமும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தது இந்த கம்பைன்டு அல்ல அனைத்து ஆராய்ச்சி நிறுவனங்களையும் நாம் ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்க்கின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு முடிவை நாம் எதிர்பார்க்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களின் வாயிலாக இந்த அரசாங்கத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் இந்தியாவின் சார்பில் இதுவரை காப்புரிமைக்காக 50,000-க்கும் மேலாக விண்ணப்பங்கள் மிக சொற்பமான எண்ணிக்கையில் வெறும் 47 விண்ணப்பங்கள் மட்டுமே நெய்பர் சார்பாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தியாவசிய மருத்துவ உபப்பொருட்கள் அதிக அளவில் வெளிநாடுகளில் இருந்து மட்டுமே நாம் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது நெய்பர் போன்ற நிறுவனங்கள் அதிக அளவில் ஆய்வுகளை மேற்கொண்டு மருந்தியல் துறை தற்சார்பு நிலையை அடைவதற்கு போதிய நிதி ஒதுக்கீடை ஒதுக்க வேண்டும் போதிய நிதி ஒதுக்கீடை இந்த அரசாங்கம் இது போன்ற தன்னாட்சி நிறுவனங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்று தன்னாட்சி என்பது ஏட்டளவில் மட்டும் இருந்தால் பத்தாது அட்டானம்ஸ் இஸ் இன் திஸ் பேப்பர் இட் இஸ் பிகம் இன் அட்டானம்ஸ் இஸ் ஆல் பட்ஜெட் ஆல்சோ தன்னாட்சி என்பது பேப்பர் வடிவிலே மட்டும் இருந்தால் பத்தாது அவர்களுக்கு நிதித்திலையும் நிதித்துறையிலையும் நிதியும் போதிய நிதி ஒதுக்கீடும் வழங்கி அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் இது போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் வெற்றிகரமாக தன்னுடைய ஆராய்ச்சிகளை வழங்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் 2018 ஆண்டில் எக்கனாமிக் பினான்ஸ் கமிட்டி இந்த நெய்பர் நிறுவனத்திற்கு
போதிய நிதி உதவி வழங்குவதற்கான ஆணைகளை பிறப்பிக்கவில்லை. அப்போதே உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இந்த நோய் தொற்று காலத்தில் அது பேர் உதவியாக இருந்திருக்கும் என்று இந்த நான் அவையிலே நான் தெரிவித்துக் கொள்ள நான் கடமை பெற்றிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரம்பரியமிக்க மருத்துவ முறைகள் ஆயுஷ் அது சித்தா மருத்துவம் ஆயுர்வேதம் உட்பட நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருக்கின்றது. இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கான மருந்திகள் மருந்தகங்கள் இது சார்ந்த கல்விகளை இந்த நெய்பர் நிறுவனத்திலே தொடங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக தனியாக ஒரு நிறுவனத்தை நாம் தொடங்க வேண்டாம். இது இந்த நிறுவனமானது இந்திய தேசிய மருந்தியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலே ஒரு தனி பிரிவாக செப்பரேட் டிவிஷனாக ஒரு நமக்கு சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துக்கு தனிக்கான கல்வி மற்றும் உயர் படிப்புக்கான அந்த கல்வி நிலையங்களை தொடங்கப்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே நான் பேரவைத் தலைவர் அவர்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ஒவ்வொரு ஆராய்ச்சி நிறுவனங்களும் ஒவ்வொரு ஆராய்ச்சி நிறுவனங்களும் பல்வேறு சூழ்நிலைகளிலே மக்களவையிலும் சரி மாநிலங்களிலும் சரி சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் ஒவ்வொரு ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக அங்கே நாங்கள் ஆராய்ச்சி நிலையத்தை மருத்துவமனைகளை துவங்குகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் அது குறிப்பிட்ட காலத்திலே அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை. அதற்கு ஒரு உதாரணமாக என்று சொன்னால் மதுரையிலே எங்களுடைய மதுரை தமிழ்நாட்டிலே மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டு அதற்கு இன்றும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருக்கிறது. ஆகையால் இந்த மாமன்றத்திலே அமைச்சர்கள் தருகின்ற வாக்குறுதிக்கு ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயம் செய்து அவருக்கு அந்த கால நிர்ணயத்துக்குள் அவர்கள் அறிவித்ததை நடைமுறைப்படுத்துவதற்கு போதிய நிதி ஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அவையின் சார்பாக நான் அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த என்னுடைய இந்த பேச்சுக்கு வாய்ப்பளித்த துணைத் தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.